அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜேரலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பிரியாணி. இது பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய பிரியாணி. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, ஒரு பட்டை, 2 இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய், 150 கிராம் வெயிட் உள்ள ஒரு வெங்காயம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறோம். அதையும் ஒரு வதக்கு வதக்கிடுறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டோம் அப்படின்னா, 150 கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறோம். அதை களைஞ்சி ஊற வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கிறேன். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை ஒரு கிளறு கிளறிட்டு இதை நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கிளறு கிளறிட்டு அதில் நெய் சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, வெயிட் போடுறதுக்கு முன்னாடி இதில் ஆவி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் போட வேண்டாம். ஆவி வருது பாருங்கள். இந்த ஆவி வந்தோடனே வெயிட் போட்டோம்னா கரெக்டாக 1 விசில் தான். 1 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதில் ஆவிலாம் போனதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு குக்காயிருக்கும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு திருப்பி மறுபடியும் இன்னொரு குக்கர் வச்சு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒரு இது எடுத்துக்கலாம். 1 இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி, இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே மசாலா ஐட்டம்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை, கல்பாசி, சோம்பு, பட்டை, இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டிருக்கிறதில்ல, கல்பாசி போட்டிருக்கிறோம். எல்லாமே 2 கிராம் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு பரட்டு பரட்டிட்டு அது ஓரளவுக்கு பொரிஞ்சோடனே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். இதுதான் நம்ம மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம். இதில் 4 மிளகாய் வத்தல் 2 2 கட் பண்ணி அதில் போட்டுருவோம். இது காரத்துக்கு. இதில் 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சுவை ஊட்டுறதுக்காக, பெரிய வெங்காயம் அதுக்கு பலம் சப்போர்ட்டுக்காக அதை போட்டுக்கிறோம். நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரும்போது நல்லா வதங்கினோன்னு அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இந்த நிலைமையில் மீடியமான ஃபயர்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். அந்த மட்டனையும் அதோடு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கணும் அப்படின்னா, ஒரு லெவலுக்கு அந்த மட்டன் வதங்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வதங்கினோன்னு திரும்பவும் ஒரு கிளறு கிளறிகளாக அதை கிளறிட்டு, இப்போ மசாலா ஐட்டம்ஸ் இதில் என்னென்ன போட போகிறோங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வீட்டில் வச்சுருக்கோம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். அதன் பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறோம், அரைச்சி வச்சுருக்கிற தனியாத்தூள். இதெல்லாம் போட்டு ஒரு கரல் கிளர் பரட்டு பரட்டி ஒரு வதக்கு வதக்கணும் அப்படின்னா, இதில் ஓரளவுக்கு அந்த மட்டன் வந்து ப்ரௌனிஷ் ஆகிருக்கும், மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த நிலைமையில் இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன், ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஏன்னா மட்டன் தண்ணி விடும். அதை பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதில் 8 நம்பர் முந்திரி அதை லைட்டாக ப்ரௌனிஷாக வறுத்துட்டு அதையும் அரைச்சி அதில் போட்டிருக்கிறேன். அதுலேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சின்ன குழிக்கரண்டியில் 3 கப்பு தயிர் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டணும் அப்படின்னா ஒரு கிரேவி ரெடியாகும். இதில் எண்ணெய் தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரில் வெயிட் போட்டு வச்சுட்டு 7 விசில்லேருந்து 8 விசில் வரைக்கும் வைக்கலாம். வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு
கறி நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து அருமையாக வந்திருக்கும். இதுலேருந்து நம்ம ஒரு கிரேவி செய்யப்படும், அது கிரேவி, இது தொக்கு மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், சேர்த்து ஒரு வதக்க வதக்கணும். அப்படின்னா இந்த கிரேவியில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும், அது சுண்டுனோடனே இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் போட்டோன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும். இந்த ஃப்ளேவரோடு இதை ஒரு கப்பில் தனியாக எடுத்துடலாம். சுண்டுனோடனே கொஞ்சமாக இதில் பேலன்ஸ் இருக்கும் தொக்கு, அந்த தொக்கில் ஒரு பிரியாணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடியாக இருக்கும். 3-in-1 பர்பஸுங்க, ஒரு பிரியாணி, இன்னொன்று சைட் டிஷ்ஷு, இன்னொன்று கிரேவி, மூணுமே ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும், அருமையான சுவையில் இருக்கும். இதில் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும். வீட்டிலேயே நம்மளால் இது மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஹோட்டல்ஸில் கொடுக்குற பிரியாணியில் 2 டைப் இருக்குது. அதில் ஒன்று இது அவங்களே மேக் பண்ணுறது, இன்னொன்று ஜீரா ரைஸ் ஆர் புலாவ் ஆர் பிரிஞ்சு, இது மாதிரி ஒரு ரைஸ் ஒன்று செஞ்சுட்டு இது மாதிரி கிரேவி ரெடி பண்ணிடுவாங்க. இந்த கிரேவியோடு நம்ம இதை எடுத்து சாப்பிடணும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பாருங்க, ஹை கிளாஸ் டேஸ்ட். இது பிரியாணிங்கிற லெவலில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் ரொம்ப எளிமையாக இந்த பேட்டரில் செஞ்சீங்க அப்படின்னா டாப்பாக இருக்கும் டேஸ்ட். இதில் இந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி ரைஸ் எடுத்துருக்கோம். அல்டிமேட் டேஸ்ட்டு, மீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வெந்திருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை முயற்சித்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் ராஜ்குமார். வணக்கம்.